வெயில் 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 இந்த வெயிலில் நம்மளுக்கு ஏழு பிரச்சனை இருக்குங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகே. ஃபர்ஸ்ட் விஷயம், வெயிலில் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது திடீர்னு ரொம்ப தலைவலியாக இருக்குது, தலை சுத்தலாக இருக்குது, உடல் ரொம்ப சோர்வாக உணர்றீங்க அப்படின்னா அது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். வெயில்னால வரக்கூடிய பிரச்சனை இது, உடம்புல நீர்ச்சத்து மிக அதிகமாக குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இமீடியேட்டாக பாடியை கூல் பண்ணி ஆகணும், வெளியவும் ஐஸ் பேக் வைக்கணும், உள்ளாரையும் ஐஸ் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்மளுக்கு அதிகமான பாக்டீரியா கிருமிகள் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு அருமையான ஒரு கிளைமேட் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதனால தான் வெளியிடங்களில் சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் பாய்சனிங் வந்து ரொம்ப ரொம்ப காமன். எந்த ஒரு வெளி ஃபுட்டும் நல்ல ஆரோக்கியமானதாக ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா ஈஸியாக வாந்தி, வயிற்று வலி, வயிற்று பிறட்டல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த சம்மரில் ரொம்பவே அதிகரிக்கும். மூணாவது விஷயம் வந்து டீஹைட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம உடம்புல ஈஸியாக, அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ரொம்ப அதிகமானது, தலைவலி அப்படியே தலை சுத்தல் வீக்னஸ். ஆனால் டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாக வேர்வை வந்துக்கிட்டே இருக்க அது உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம நல்ல தண்ணீர் மட்டும் இல்லை, நல்ல பழங்கள் சாப்பிடணும். அது என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். அடுத்து நாலாவது விஷயம், சன்பர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இந்த காலத்தில் வெயில் காலத்தில் சூரியனோட கதிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தோள்களுக்கு இது நல்லதே கிடையாது. தோள்களில் தடிப்பு வர ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு வெயக்கொப்பில் மாதிரி வர ஆரம்பிக்கும், போக போக அது தடிச்சு போகும். அதனால் நம்ம தோள்களில் பாதுகாத்துக்கணும், அடிக்கடி வெயிலில் சுத்தக்கூடாது. தொடர்ந்து பச்சை தண்ணீரில் வெளியே போயிட்டு வந்தோம்னா சோப்பு கூட தேவையில்லை, சும்மா பச்சை தண்ணீரில் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே கைகளெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் தோள்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியம். உங்கள் உடம்பு கொஞ்சம் கூல்டவுன் ஆகும் தொடர்ந்து பச்சை தண்ணீரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது. ஐந்தாவது விஷயம், காலரா, ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை போன்ற விஷயங்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால வெளியிடங்களில் தண்ணீர் குடிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க, அந்த தண்ணீர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வெளியிடங்களில் குடிக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுடுதண்ணீர் மட்டுமே குடிக்கணும். ஈவன் வெளியில் கிடைக்கக்கூடிய நீர்மோர் போன்ற விஷயங்கள் கூட ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டுமே குடிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறது தான் இந்த டைஃபாய்டு, காலரா, ஜாண்டிஸ் இதெல்லாம். ஸோ அதனால் தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த டிப்ஸு. ஆறாவது விஷயம் வந்து நம்மளோட கண்கள். நம்மளோட கண்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன், சிவப்பாகிறது, வீங்கிறது போன்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் கண்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். கண்கள் வந்து எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்களும் வாஷ் பண்ணிக்கணும், அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும், சுத்தமான கைகளால் வாஷ் பண்ணணும். கைகளை கண்களை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக கைகளை ஃபஸ்ட்டு சோப் போட்டு கழுவிட்டு தான் கண்களை தொடணும். சாதாரணமாக கண்களை தொடக்கூடாது, நம்ம கையிலேருந்தே கிருமிகள் ஈஸியாக கண்களுக்குள்ளே போயிடும். அடுத்து கடைசியாக ஒரு விஷயம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீரக தொற்று. இந்த நேரத்தில் இதுவும் ரொம்ப ரொம்ப காமன் யூடிஐ. ஏன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையுது, யூரின் போகக்கூடிய அளவுகள் குறையுது, வெயில் அதிகமாகுது அப்படிங்கும்போது யூடிஐ, யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டியது சில முக்கியமான பழங்கள். என்னென்ன பழங்கள் இந்த சீசனுக்கு? என்ன பழங்கள் வந்துட்டுருக்கு? தர்பூசணி வந்துருக்கு, வெள்ளரிக்காய், இளநீர், தயிர், வாழைப்பழம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமனு, மோர், நிறைய காய்கறிகள், நிறைய தண்ணி. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களை தவிர இது எல்லாருமே வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் தாராளமாக குடிக்க வேண்டிய தேவை இருக்குது. நிறைய யூரின் போனால் தான் நம்ம ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி பழங்கள் நிறைய சாப்பிடணும். இந்த பழங்கள் தான் நம்மளை வந்து பாதுகாக்குமே தவிர பல ஜூஸ் நம்மளை பாதுகாக்காது. சர்க்கரை சேர்க்கப்பட்ட பல ஜூஸை நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா அது சுத்தமாக கேட்காது, அட்டர் வேஸ்ட்டு. டைரெக்டாக ஹோல் ஃப்ரூட்ஸ்னு பழங்கள் மட்டுமே சாப்பிடணும். இந்த நேரத்தில் மாம்பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த காலத்துக்கான சீசனல் ஃப்ரூட்டு. மாம்பழம் சூடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த இப்போ சீசனுக்கு வரக்கூடிய பழங்களை வந்து தாராளமாக சாப்பிடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது தான் பிரச்சனை. இனிப்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வெய்ய காலத்தில். எண்ணெயும் கூட நல்லாவே குறைச்சிருங்க உங்கள் உணவில். இந்த விஷயங்களை குறைச்சி பழங்கள் காய்கறிகளை அதிகப்படுத்திட்டீங்கன்னா இந்த வெய்ய காலத்தை ரொம்ப சேஃபாக நம்ம தாண்டி நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகே. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.